உங்கள் பிள்ளைகள் பெருங்கனவோடு நிற்கிறான். கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், சும்மா வார்த்தையில் இல்லை, உலக தரத்து கொண்டு வருவேன். கல்வியில் தலை சிறந்திருக்கிற நாடு தென்கொரியா, ரெண்டாவது நாடு ஜப்பான், மூணாவது சிங்கப்பூர், நாலாவது ஹாங்காங், அஞ்சாவது பின்லாந்து. இந்த அஞ்சு நாடுகளை தாண்டி எங்கள் நாட்டை கொண்டு போவோம். இந்த கல்வி முறையை கிழித்து தூர விசுவம். இந்த கல்வி முறையை தகர்ப்போம் முதல்ல. இது லார்டு மெக்காலே பிரிட்டன் பாராளுமன்றத்தில் பேசுகிறாய், நண்பிற்குரிய சொந்தங்களே. என்ன சொல்றான்? இந்தியா முழுமைக்கும் குறுக்கும் நெருக்கமாக நடந்தேன். ஒரு பிச்சைக்காரனும் ஒரு திருடனும் அந்த நாட்டில் கிடையாது. அவ்வளவு செல்வ வளங்கள், உயர் நியாய உணர்வு அந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறான். அந்த மண்ணில் அவ்வளவு செல்வம் வளர்க்கு, அந்த மக்கள்கிட்ட உயர் நியாய உணர்வு இருக்கு. என்ன நியாய உணர்வு? திருடுவது குற்றம், கொலை செய்வது பாவம், பொய் செய்வது பாவம். இந்த நியாய உணர்வு அவன்கிட்ட இருக்கு. அப்ப அவனை அடிமைப்படுத்த முடியாது. அப்ப அவனை அடிமைப்படுத்த என்ன செய்யணும்? அவன் பாரம்பரிய வேளாண்மையை நீ சிதைக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவனுடைய கல்வி முறையை ஒழிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? அவனிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற எண்ணத்தை அவனுக்கு விதைக்கணும். குறிப்பா வெளிநாட்டிலிருந்து வர பொருள்கள் தரமானது என்ற எண்ணத்தை விதைக்கணும். அப்படிப்பட்ட அப்படி விதைச்சிட்டா அவன் நிறத்தால் இனத்தால் இந்தியனா இருப்பான், ஆனால் குணத்தால் அவன் வெள்ளக்காரனா மாறிடுவாங்கிறான். ஏறக்குறைய எல்லாம் மாறிட்டான், வெள்ளக்காரன் போயிட்டான். ஒரு நாடு விடுதலை பெற்றிருக்கு. நான் கூட சொல்லுவேன், இப்போதும் இந்தியாவை வெள்ளையர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது நாட்டில் ஆண்டார்கள், இப்போது நாக்கில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் போயிட்டான், இவங்க எப்படி விடுதலை கேட்கிறான்? எஜமா, நீங்க எதுக்கு இருந்து கஷ்டப்பட்டு ஆண்டுகிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க சாமி, உங்க இங்கிலீஷ் பூச்சி போதும் எங்களை ஆள்றதுக்கு, அதை விட்டு போங்கன்னு. இன்னைக்கு இங்கிலீஷ் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஒரு அடிமை கல்வி முறை. இந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்கு லார்டு மெக்காலே கொண்டு வந்த கல்வி முறைதான் இன்று வரை இங்கு செயலாக்கம் பெற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீ படிப்ப அறிவை வளர்க்காது, வேலை கிடைக்கும். அவனுக்கு அடிமை வேலை. இந்த கணிப்பொறியில் வேலை பார்க்குற பிள்ளைகள்லாம் என்ன போய் கேட்டு பாருங்க. நிறைய என் தம்பிகள் தங்கைகள் இருக்கிறாங்க, 50 பேரும் அந்நிய முதலாளிகளுக்கு, அமெரிக்க முதலாளிகளுக்கு, வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வேலை. வேலையை செஞ்சா கை நிறைய சம்பளம், சம்பளத்தை வாங்கி என்ன பண்றது? கார். கார் யார் தயாரிச்சது? அவன்தான். செல்போன் யார் தயாரிச்சது? அவன்தான். வீட்டில் இருக்க டிவி யார் தயாரிச்சது? அவன்தான். அவன் தயாரிக்கிற பொருளை வாங்குவதற்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறான். அது ஒரு அடிமை வாழ்க்கை. இந்த கல்வி முறையில கிழிச்சு தூர எறிகிறோம். தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிறான். அறிவை வளர்க்கிற கல்வி, வாழ்க்கை நன்னறியை போதிக்கிற கல்வியை இந்த மண்ணில் கொடுக்கிறோம். 6 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொண்டு போறான், 60 வயசு அம்மாவை கற்பழிச்சிடறான். இவங்க கேட்டா பெண்கள் கவர்ச்சியாக உடை உடுத்துக்கிறார்கள். 6 வயசு பிள்ளை என்னடா கவர்ச்சியாக உடை உடுத்துச்சு, 60 வயசு அம்மா என்னடா கவர்ச்சியாக உடை உடுத்துச்சு. மன நோய், இது மன நோய். இந்த சமூகம் ஒரு குற்ற சமூகமாக மாறிவிட்டது. பொள்ளாச்சியில் நீ நடந்தது நினைச்சு பாரு, சராசரி மனநிலை இருக்கிற ஒரு இளைஞர்களால் அதை செய்ய முடியுமா என்று கற்பனை செஞ்சு பாரு, செய்ய முடியுமா? அப்ப அது எப்படிப்பட்ட சமூகம்? பொள்ளாச்சியில் நடந்த குற்றச்செயலுக்கு குற்றச்சை செய்தவர்கள் மட்டும் பொறுப்பேற்க கூடாது, அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் மட்டும் அவமானப்பட வேண்டியதில்லை. நாம் ஒவ்வொருவரும் வெக்கி தலைகுனியல். ஏனால் சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சமூகம் கேடுகட்டு போயிருச்சு. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் வைத்து விட்டு சட்டம் ஒழுங்கு காப்பாத்தனா அப்படி காப்பாத்துறது? சட்டம் இருக்கும், ஒழுங்கு எப்படி இருக்கும்? ஒழுங்கு எப்படி இருக்கும்? தெருவுக்கு 2 குடிப்பகம் இருக்கிற இடத்துல தெருவுக்கு 2 படிப்பகம் இருந்தால் அறிவு வளரும், ஒழுக்கம் வளரும், நன்னறி வளரும். அறிவு வளர வளர மேம்படும், சிந்தனை மேம்படும், வாழ்க்கை பாதை நெறிப்படும். அப்படியா இங்க இருக்கு? அப்படியா இருக்கு? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். அவர் ஓடினார். எங்கு நூலகம் இருக்கிறதோ அதற்கு அருகிலே ஒரு அறை எடுத்து தங்கினார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். சீன பழமொழி ஒன்று உண்டு, ஒரு மனிதன் 10,000 மைல் பயணம் செஞ்சிருக்கணும், 10,000 புத்தகங்களை படித்திருக்கணுங்கிறார் தன் வாழ்நாளில். 60,000 மேற்பட்ட புத்தகங்களை படித்த ஒரே இந்திய மனிதன், ஒரே இந்திய தலைவன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான்.
அது நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அப்படி இருக்கு. இந்த சமூகத்தை முற்றுமுழுதாக புரட்டி கட்டணும்னு நினைக்கிறான். உங்க பிள்ளைகள் மாத்தி படைக்கணும்னு நினைக்கிறான். அதுக்குதான் இவ்வளவு பெரிய போராட்டம். இதை நீ செஞ்சிருவியா சீமான்னு நினைக்கலாம். நான் செஞ்சிட முடியாது, நாம எல்லாம் சேர்ந்தா செஞ்சிட முடியும். அதான் அங்க கேக்குறானே, இவர் இவர் ஜெயிப்பாரா அப்படின்னு. ஜெயிப்பேன், நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தான் ஜெயிப்பேன். நீங்க உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. நம்ம எதுக்கு எல்லாரும் போற பக்கத்துல போறதல்ல, உலகம் போகிற போக்கில் போறதல்ல, உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைப்பவனை புரட்சியாளன். அந்த வேலையை தான் உங்க பிள்ளைகள் நாங்க செய்யறோம். நாங்கள் எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல, சரியானதை செய்ய வந்தவர்கள். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் விளக்கை நோக்கி பாய்கிற விட்டில் பூச்சிகள் அல்ல, இலக்கை நோக்கி பாய்கிற எரிகணைகள் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். மிக உயர்ந்த லட்சியத்தை கொண்டு நிற்கிறோம். கல்வி, மருத்துவம் எல்லாவற்றையும் சமமாக்கி என் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பது, உலக தரத்திற்கு கொடுப்பது. கல்வியை கொடுத்துட்டோம், அடுத்தது என்ன? அறிவு. அடுத்ததுக்கு அப்புறம் என்ன? பயன். பயன் என்ன? வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு எப்படி கொடுப்பா சீமான்? படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் கல்வி. கல்வி முறை எப்படி? சுவரில்லா கல்வி, தேர்வில்லா தேர்ச்சி. எப்படி உணவே மருந்து, மருந்தில்லா உணவு போல, சுவரில்லா கல்வி, தேர்வில்லா தேர்ச்சி. கல்வி ஒரு சுமை அல்ல, சுகம் என்று எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிடுறோம். பள்ளிக்கூடத்தில் நாலு சோத்துக்களை அடைக்கிறது அதெல்லாம் கிடையாது. மர நிழலில் போகிறது, பிள்ளைகளை கூட்டி போய் குற்றாலத்தில் இருந்து அருவிக்கு பக்கத்தில் பாடம் நடத்துறது, மலைகளில் காடுகள் நடந்துக்கிட்டே பாடத்தை படிக்கிறது. ஒன்றும் இந்த அறிவியல், புவியியல், வரலாறு எல்லா படத்தையும் படித்து ஒன்றும் இல்லை. அறிவியல் படத்தை ஒரு ஆசிரியர் அறிவியல் மட்டும்தான் நடத்துகிறாரு. வரலாறு படத்தை, வரலாறு படத்தை வரலாறு படித்தவர் வரலாறு ஆசிரியர் ஒருத்தர் தான் நடத்துகிறாரு. ஆனால் பிள்ளைய அஞ்சு பாடத்தை அஞ்சு வாத்தியார் நடத்துகிறாரு, அஞ்சு பாடத்தையும் ஒரு பிள்ளை படிக்குது. இது என்ன பாடம் முறை? அஞ்சு பாடத்துலையும் நூறு நூறு வாங்கி, நாலு பாடத்தில் நூறு நூறு வாங்கிட்டு ஒரு மாணவன் ஒரு பாடத்தில் தோற்று போகிறான். நாலு ஆசிரியர் வந்து அறிவான மாணவன் எல்லாரையும் எழுந்து கைதட்டுங்கிறாரு. அந்த ஒரு பாடத்தில் தோற்று போனவன் அந்த ஆத்தியார் வந்து, முட்டாப்பழ, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ அறிவு கெட்டவன், நீ உருப்பட மாட்டாயின்னு. நாலு வாத்தியார் பாராட்டினது உண்மையா? இந்த வாத்தியார் திட்டது உண்மையா? எது வருதோ அதை படிக்க விடுங்க, எது பிடிக்குதோ அதை செய்வதான் கல்வி. விவேகானந்தர் என்ன சொல்றார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த ஆற்றல் உறங்கி கிடக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி என்கிறார். அதான் கல்வி. இப்ப நான் என்ன படித்தேன், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஏ ரகுமான் படித்தது என்ன, படைத்தது என்ன? பத்தாவது தேர்வு எழுதலை, ஆனால் உலக புகழ் பெற்ற ஒரு இசை மேதையாக ஏ ரகுமான் இருக்கிறார். ஐயா நடிகர் திலகம் என்ன படித்தார்? அவரை மிஞ்சி உலகத்தில் நடிகர் ஒருத்தர் இல்லை. ஈடு இணையற்ற இசை மேதைய இளையராஜா என்ன படித்தார்? ஆனால் அவர் படைத்த அளவுக்கு எவன் படைத்தான்? அவர் அளவுக்கு யார் ஞானி இருக்கிறா? இல்லை. தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை, அதான் நம்ம கல்வி முறை. ஓட விருப்பமா ஓடு, பாட விருப்பமா பாடு, ஆட விருப்பமா ஆடு, விளையாட்டில் எந்த விளையாட்டில் விருப்பம் விளையாடு. ஒண்ணுமே பிடிக்கலையா வா, ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குதா ஊர் சுத்தி சுத்தி பாரு, அதுக்கு ஒரு தேர்வு. குற்றாலம் எங்க இருக்கு, என்னென்ன அங்க இருக்கு, எப்படிப்பட்ட அழகு இருக்கு, ஊட்டி எங்க இருக்கு, கொடைக்கானல் எங்க இருக்கு, ஏற்காடு எங்க இருக்கு, படிச்சுட்டு வந்து தேர்வு நல்லா எழுதிட்டான். தேர்வு ஊர் சுத்தி பார்த்தவன். இவனுக்கு என்ன வேலை? வெளிநாட்டுல இருந்து ஊர் சுத்தி பாக்குறன்னு சுத்தி சுத்தி காட்டியா? நீ டூரிஸ்ட் கைடியா? உனக்கு இந்தாயா சம்பளம்? ஏன் பிள்ளைகளை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? காலையில பல்லுவதற்கு பசைய பிதுக்கிற மாதிரி மண்டையை பிதுக்கி மூளையை எடுக்கிறீங்க. மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவது போல, கணக்கிடுவது போல ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் எதுவும் கிடையாது. படிச்சு அப்படியே ஒப்பிச்சு அப்படியே படிச்சு தாளில் வாந்தி எடுக்கிறதுக்கு பேர் அறிவா? அது அறிவா? சாருக்குன்னு ஒரு தம்பி, கரூரை சேர்ந்த தம்பி சாருக்கு ஒரு மைக்ரோ விண்கலத்தை, சின்ன விண்கலத்தை 60 கிராமில் தயாரிச்சுட்டேன். அமெரிக்கா அவனை கூட்டிகிட்டு போய் பாராட்டி நாசாவில் விங் பறக்க விட்டுருச்சு விண்வெளியில். இந்தியா கண்டுக்கலையே, அவன் இஸ்லாமிய இல்லைங்க.
உங்களுக்கு புரியதா? இதுக்கு பேர் தான் ஃபாசிசம்ங்கறாங்க.